ஹலோ கைஸ், நான் உங்கள் சக்தி. நான் இப்போ மெரினா பீச் போக போகிறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி சண்டே ஈவினிங் 7 மேலே ஆயிடுச்சு. ஆக்சுவலாக அது லேட் தான். எனிவே இப்போ பைக்கில் போகலான்னு இருக்கேன். பைக் முதல்ல ஆட் செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு போகலான்னு இருக்கேன். ஆக்சுவலாக என்னோடய பைக் வந்து பார்த்திங்கன்னா எம்ஹா எஃப்சி, அவ்வளோதான். 2017 வாங்கினது, ஒன்றும் மாற்றாமல் தான் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக அது மோட்டோ வ்ளாகிங் அதெல்லாம் கிடையாது, ஜஸ்ட் நார்மல் வ்ளாக் தான். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் இப்போ முதல்ல போய் ஆட் செக் பண்ணிவிட்டு அண்ட் தென் பீச்சுக்கு கிளம்ப போகிறேன். நான் சொன்ன மாதிரி ரெக்கார்டிங்ஸ் எதுவுமே இருக்காது, ஐ மீன் டூ வீலர் ஓட்டுறது. அங்கே போய் நான் பேசுகிறத உங்களுக்கு வ்ளாகாக போடுறேன். பீச் வந்துட்டேன். பட் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:45 ஆயிடுச்சு. நான் ஆக்சுவலாக பயந்ததே பீச்சில் இருக்க டிராஃபிக்காக தான். அதனால தான் எப்போவுமே நான் ஈவினிங் வரமாட்டேன். பட் பீச்சுக்கு வந்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சரி, திடீர்னு ஒரு தாட், பைக் எட்டு வரலாமே அப்படின்னு அப்படியே நான் பாட்டு கிளம்பி வந்தது தான். ஸோ யா, ரொம்ப டிராஃபிக்காக தான் இருக்குது. பைக் அப்படியே பார்க் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஓலமாக. மற்றபடி இங்கே எதுவும் சாப்பிட வேணான்னு தெரில. இப்போ உள்ளே இருக்க போகிறதுக்கான மூடே போயிடுச்சு. சரி, இன்னும் எப்போயாவது ஒரு நாள் மார்னிங் சீக்கிரமாக வந்து உள்ளே போகலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்கேன். இப்போ டூவர்ஸ் பீச் தான் போயிட்டுருக்கேன். நான் யூஸ்வலாக பண்ணுறது என்னென்னா, எப்போது ஸ்ட்ரைட்டாக வருவேன், அப்புறம் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவேன். ஸோ இன்றைக்கும் அதான் பண்ண போகிறேன். இப்போ முடிச்சுட்டு அடுத்து எங்கே போக போகிறேன், ஐ மீன் கொஞ்சம் நேரம் இங்கே நின்றுட்டு எங்கே போக போகிறேன்னு தெரில. வீட்டில் போய் சாப்பிடுவானா இல்லை வெளில சாப்பிடுவானான்னு. ஸோ யா, மோர் தென் 1 hour ஆயிடுச்சு நான் ஐயப்பன் தாங்கலேருந்து இங்கே வரைக்கும் வர்றதுக்கு. இந்த ரூட்டில் இந்த ஃப்ளைட்டை பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. தென் பீச் கம்ப்ளீட்லி டார்க், எதிர்பார்த்த மாதிரியே. சென்னையில் எனக்கு ரொம்ப பிடிச்சது பீச், அப்புறமேல அண்ணா நகர் டவர் பார்க். அன்ஃபார்ச்சுனேட்லி டவர் பார்க்கில் இப்போ மேலே யாரும் ஏற விடுறதில்லை. அண்ட் தென் ஃபோட்டோஸ் வீடியோஸ் இந்தளவுக்கு கேஷுவலாக ஃபோட்டோஸ் எடுக்கலாம், பட் வீடியோஸ் இந்தளவுக்கு கேஷுவலாக எடுக்க முடியாது. என்னோடய நிலையிலே பாருங்களேன், எவ்வளோ தூரத்துக்கு தெரியுது. கொஞ்ச நேரம் பீச்சில் வந்துட்டுனா மனசு தெரியாது. ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ சாப்பிட போகிறேன். இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. மணி 10:10 ஆகுது. கிட்டத்தட்ட 3 hours இங்கேருந்து முதல்ல ஏர் செக் பண்ணேன் அண்ட் தென் பீச்சுக்கு போனேன். நான் எப்போவுமே நைட்ரோஜன் ஏர் தான் ஃபிக்ஸ் பண்ணுறது, ஐ மீன் நைட்ரோஜன் ஏர் தான் ஃபில் பண்ணுவேன். ஸோ சில பெட்ரோல் பங்க்கில் தான் இருக்கும். ஸோ ஆக மொத்தம் என்னோடய வீக்கெண்ட் நல்லா போயிடுச்சு. ஆனால் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இதுதான் வாழ்க்கையிலே ஃபஸ்ட்டு டைம் நான் ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ சாப்பிட்டேன். அங்கேயே ஆக்சுவலாக சீஸ் பால்ஸ் அண்ட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாமே இருந்தது, பட் நான் சாப்பிட்ல. ஏன்னா இது சாப்பிட்டோன்னே கொஞ்சம் நல்லா இருந்தது. பட் ரொம்ப என்ன ஐட்டம் சாப்பிட வேணாம்னு சொல்லிட்டு வெறும் ஸ்ப்ரிங் பொட்டேட்டோட முடிச்சுக்கிட்டேன். ஸோ யா, சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நானும் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், நிறைய வ்ளாக்ஸ் அப்லோட் பண்ணுவேன், கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ கைஸ்.